வணக்கம் நண்பர்களே, இந்த மாரத்தானுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை, முறையான ஆர்கனைசிங் இல்லை. இருந்தாலும் இந்த மாரத்தான் ஓடி முடிச்சிருக்கோம். நாங்கள் போனதிலே ரொம்ப ஒஸ்டான மாரத்தான் இந்த மாரத்தான் தான். இருந்தாலும் ஓடிருக்கோம். இதை பாருங்க, ஒரு வழியா 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 7 கிலோமீட்டர் ஓடணுமா, 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாகர்கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபுல்லாக ஏத்தமான ரோடாக தான் இருக்கு, எல்லாமே ஏத்தமான ரோடு. ஒரு சிரமம் தான். ஒரு பாப்பா, பாப்பா பேர் என்னடா? என்ன பேர்? ஜஸ்வா. 7 கிலோமீட்டர் ஓடியே ஆவேன்னு சொல்லி 7 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கு. அந்த பாப்பாவுக்கு 1 கிலோமீட்டர் ஓட சொல்லியிருக்காங்க. 7 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கு. சூரியன் மனச்சாட்சி இல்லாமல் சுள்ளு நடிக்குது. அதுவும் பேசுக்கு நேரம் வெயில் அடிக்கிறதுனால போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கு. இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணுவோம். யார் கலைவாணர் சிலையான்னு தெரியல. சாரி, பொன்று இவ்வளோ ரசான ரோட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஓட வச்சுருக்காங்க. அடுத்து குட்டி பசங்களுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. எப்படி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, நாங்கள் ஓடிடுவோம். இந்த பாருங்கள், இன்னும் ஊட்டியில் ஓடுற மாதிரி சரியான ஏத்தம். இவ்வளோ பெரிய ஏத்தத்தில் ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டு இங்கே கன்னியாகுமரி புத்தக திருவிழா நடக்கலாம். பரவாயில்ல, குட்டிஸ்களுக்கு ஆரம்பிக்கும் போது பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி குட்டிஸில் அப்புறம் போகிறமா ஓட விட்டாங்க. சூப்பர். ஒரு வழியாக ஃபினிஷிங் பாயிண்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் கூட்டமாக இருக்குது. This is finishing point. சர்ச்சு 1 கிலோமீட்டர் அங்கே தான் முடியுமோங்க. நாகர்கோவில் சர்ச்சு.